ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். அடுத்தடுத்து நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து உள்ளே போயிட்டு இருக்காங்க நம்ம பிக் பாஸில் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து யார் போயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து போயிருந்தாரு, அப்புறம் அசன் கோலார் போயிருந்தாங்க, அப்புறம் நம்மளோட ஷிவின் போயிருந்தாங்க. இப்போ வந்து யார் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நசீம் போயிருக்காரு, அப்புறம் வந்து ராபர்ட் மாஸ்டர் போயிருந்தாங்க. இப்போ யார் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிஷா போயிருக்காங்க. இவங்களாம் லைனாக உள்ளே போயிட்டே இருக்காங்க. நம்மளோட நசீம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து டிவோர்ஸ்டுப்பா, இப்போ வந்து நான் என்னோட சன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் போய் சன்னை பார்க்கறதுக்கான நிறைய சான்சஸ் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நான் பிக் பாஸ்க்குள்ளே வந்திருக்கேன், அது எனக்கு அந்த எல்லா சண்டேவுமே நல்லா சரி என் சன்னை பார்க்க முடியாது, நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சுட்டு போகிற மூலமாக என் சன்னை வந்து நான் நிரந்தரமாக பார்க்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நசீம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசியிருந்தாரு. நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் என்ன பண்ணியிருந்தாருன்னா நிறைய வந்து நான் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன், ஒரு ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணிட்டேன், ஒரு டான்ஸராக ஒர்க் பண்ணிட்டேன், ரெண்டு மூணு படங்கள் நடிச்சிட்டேன், ஆனால் இன்னமும் என்னால் அந்த சக்ஸஸ்ன்றதை ஃபீல் பண்ண முடியல, நான் பிக் பாஸ் வந்து நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ராபர்ட் மாஸ்டர் சொல்லியிருந்தாரு. நம்மளோட ஆயிஷா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு, ரிலேட்டிவ் சைட்ஸில் என்ன இது நடிக்கிறாங்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, நான் வந்து என்னோட ஓன் மணியில் நான் நல்ல வழியில் மணியை சம்பாரித்து அது மூலமாக நான் நடிச்சிட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து எதுவுமே கஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டே இருப்பேன், அதை வந்து பிக் பாஸில் இந்த வாட்டி பண்ணணுன்ற ஒரு ஆசை சின்னதாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு கனவு பிக் பாஸ்க்குள்ளே போகணும்னு, ஸோ அது இந்த சீசனில் ரொம்ப நிறைவேறிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நிறைய கண்டஸ்டன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.